எல்லாருக்கும் வணக்கம். மகாகாலத்தோட கடந்த போயில பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது மோட்சம் அடைகிறதுக்கான வழிமுறைகளை பத்தி பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து அவர் ரெண்டு வழிமுறைகள் ரெண்டு பாதைகளை பத்தி முக்கியமா சொல்றார். முதல்ல அவர் சொன்னது ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கா வந்து தியானம். தியானம்னா ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்து நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தணும். மனம் வந்து அமைதி அடைஞ்சிச்சு அப்படின்னாலே ஒரு மனுஷன் ஆத்மாவை அறியலாம், பரமாத்மாவை அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில யுதிஷ்டன் வந்து ஒரு சந்தேகம் கேட்கறான். அப்படின்னா ஜபம்ங்கிறது என்ன, வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்கறான். அப்படி அவன் கேட்டதும் அது ரெண்டாவது வழிமுறை. இந்த ரெண்டு வழிமுறை தான், ஒன்று வந்து ஞான மார்க்கம், ரெண்டாவது வழிமுறை பக்தி மார்க்கம். அந்த ரெண்டாவது வழிமுறையிலையும் அடையலாம். ஆனால் அதில் வந்து நம்ம மோட்சத்தை வேண்டினோம் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும், இல்லை வேற ஏதாவது பொருட்களை வேண்டினோம் அப்படின்னா அந்த பொருட்கள் கிடைக்கும். அதில் வந்து தவறுதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வழிமுறை ஜபம் அல்லது அந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி விளக்கினான்னு பார்த்தோம். இப்போ இவர் தியானத்தை பற்றியும் இந்த ஜபத்தை பற்றியும் விளக்கிக்கிட்டு இருக்கும்போது யுதிஷ்டன் மூணாவதாக ஒரு சந்தேகம் வந்து கேட்குறான். அறச்சடங்குகள் ஏன் இருக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கேட்கறது வந்து உண்மையில இந்த ஜபம் வழிபாடு இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான், அதுல இருந்து அவன் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறான். அறச்சடங்குகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு முறையிலையும் இருக்கக்கூடிய, இப்போ இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா இந்த இதை தானம் பண்ணு, பசுமாட்டுக்கு இதை கொடு, இல்லை பசுமாட்டையே தானமாக கொடு, பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடு, இந்த மாதிரியா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சடங்குகள் தான். அந்த சடங்குகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கு, அவன் மனசுல என்ன ஆசை இருக்கு அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கும். அது வந்து அது கிடைச்சிச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து இன்பம். அதே மாதிரி தேவையில்லாதது வேண்டாதது அவர்கள் அடையக்கூடாது, அது வந்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அது கிடைக்கக்கூடாது, அப்பவும் இன்பம். அதுக்கு வேண்டியது வந்து கிடைக்கணும், தேவையில்லாதது கிடைக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு இன்பம். இன்பம் வேணும்னு சொல்லி நினைப்பான், துன்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பான். இந்த மாதிரி இன்பம் வர்றதுக்காகவும் அறச்சடங்குகள் வந்து செய்யலாம், துன்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அறச்சடங்குகள் வந்து செய்யலாம். அதாவது சொர்க்கத்தை அடைகிறதுக்காக நிறையா புண்ணியம் பண்ணலாம், நரகத்தை அடையிற அப்படின்னா நீ நிறையா பாவம் பண்ணியிருக்கன்னு அர்த்தம், பாவம் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை வந்து பிரித்து சொல்கிறார். இந்த ரெண்டையும் பொறுத்து தான் அறச்சடங்குகள் எல்லாமே வந்து இருக்குது. அப்போது அறச்சடங்குகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக உலக செயல்கள் எல்லாத்தையும் வந்து நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்கிற அந்த அறச்சடங்குகள் எல்லாத்துலேயும் ஒரு நோக்கம் வந்து இருக்குது. சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, இல்லை ஒரு பதவி அடையணும்னு நினைக்கிற, இல்லை ஏதோ ஒன்று, ஆனால் நோக்கம் வந்து இருக்குது. அப்படி நோக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே அது உனக்கு சொர்க்கத்தை கொடுத்தாலும் சரி, இல்லை இனத்தை கொடுத்தாலும் சரி, திரும்ப நீ பூமியில் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஞானியர் வந்து இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்து போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இன்பம் துன்பம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து முக்குணங்களை சார்ந்து தான் வந்து இருக்கும். முக்குணங்களால தான் வந்து செயல்கள் வருது, முக்குணங்களால தான் ஆசை வந்து வருது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இது வந்து மனசை சார்ந்து இருக்கும், மனதுக்குள்ளதான் வந்து இருக்கும். சத்துவகுணத்திலே ரொம்ப சிறந்த மனுஷனாக இருந்தால் கூட அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவனாக வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப கெட்டவனாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்லவனுக்கும் என்ன கிடைக்கும்னா சொர்க்கம் தான் கிடைக்கும். அவன் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கான், சொர்க்கம் கிடைக்கும். ரொம்ப கெட்டவனுக்கு அவன் நிறையா பாவம் பண்ணியிருக்கான், நரகம் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நல்லவனுக்கு கூட மோட்சம் வந்து கிடைக்காது. நல்லதையும் கெட்டதையும் விளக்கிட்டு போ, ரொம்ப நல்லதை செய்கிறதுக்கு அறச்சடங்குகளை நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகம் இரட்டைகளால் ஆனது, ரெண்டற்றது கடவுள், ஒன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கு வந்து ரெண்டே கிடையாது. இன்பம் துன்பம்ங்கிறது கடவுளுக்கு கிடையாது, அதே மாதிரி மகிழ்ச்சி வருத்தம்ங்கிறது கிடையாது. இந்த மாதிரி இரட்டைகள் எதுவுமே இல்லாத ஒரு விஷயந்தான் கடவுள், அதுதான் பரமாத்மா. அறச்சடங்குகள் எல்லாமே உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கும், இல்லை நரகத்திலேருந்து விடுதலையை கொடுக்கும், ஆனால் அது திரும்பவும் உன்னை இந்த உலகத்துக்குள்ளேயே தான் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வந்து சொல்கிறார். புத்தர் வந்து அவருடைய போதனைகளில் அடிக்கடி வந்து சொல்லுவாராம், நைதி நேதி 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 அப்படின்னு. நேதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கடவுளை பற்றி அவர் விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு விளக்கத்தை சொல்லி கடவுளுங்கிறது இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் அதை இல்லைன்றவாராம். நீங்கள் என்ன சொல்லி கேட்டாலும் இது இல்லை இது இல்லைன்றவாராம். அப்போ கடவுளுங்கிறது என்ன தான் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாராம். அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கடவுள் அப்படிங்கிற கேள்வியை பற்றி என்கிட்ட எந்த கேள்வியும் வந்து கேட்காத. அதே மாதிரி ஒரு 10 கேள்வி சொல்லியிருக்காரு, இந்த 10 கேள்விகள்லாம் என்கிட்ட வந்து கேட்காதீங்க, இந்த கேள்விக்கான விடையை நம்ம விளக்குறதுனாலேயோ இல்லை இந்த கேள்விக்கான விடையை நம்ம தேடுறதுனாலேயோ எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல அப்படின்னு. அந்த மாதிரி
கடவுளை பற்றிய ஒரு விளக்கம் அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார், நல்ல கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வந்து ஒரு மனுஷன் மனசில் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணங்களால் நல்ல செயல்களால் ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்களால் நரகம் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து மனசில் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு மனுஷன் கெட்டவனாக இருக்கக்கூடாது நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்லுவோம். அது வந்து அடிப்படை பாடம். கெட்ட விஷயங்களை முதல்ல நம்ம விட்டு ஒழிக்கணும், விட்டு ஒழித்து நல்ல விஷயங்களுக்குள்ளே வந்து போகணும். நல்ல விஷயங்களுக்குள்ளே நம்ம அதிகம் போக ஆரம்பிச்சிட்டாலே கெட்ட விஷயம் வந்து விட்டு ஒழிஞ்சிடும். இதில் வந்து பாதை எப்போவுமே பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து யோசிக்கணும், கெட்ட விஷயங்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நம்ம மனசில் ஏற்றக்கூடாது, நல்ல விஷயங்களை தேடணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும். அதுதான் வந்து நேர்மறை போக்கு எதிர்மறை போக்குன்னு சொல்கிறது. நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து கெட்ட விஷயம் வந்து ஒழிஞ்சிரும். வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது அப்படின்னா இருட்டை வெளியில் விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குச்சி வச்சு அடித்து விரட்ட முடியாது. வெளிச்சம் உண்டாக்கணும், லைட்டை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். லைட்டை போடணும்னு சொல்லி நினச்சி லைட்டை போட்டோம்னா இருட்டு வந்து ஓடிடும். அதே மாதிரி தான் நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும், நல்ல எண்ணங்களை வச்சுருக்கணும் அப்படிங்கிற பாதையில் நம்ம போக ஆரம்பிச்சிட்டாலே கெட்டது வந்து விலக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மனசில் கெட்டதை ஏற்றி வச்சுக்கலாமா நல்லதை ஏற்றி வச்சுக்கலாமா அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தா, நல்லதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல விஷயங்களை ஏற்றி வச்சுக்கணும். சரி, நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டே இருக்கலாமா இல்லை நல்லதையும் தூர போட்டுட்டு மோட்சத்தை அடையலாமா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா, நல்லதையும் தூர போட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும். எல்லாருக்குமே வந்து கெட்டதை தூர போடுறது கூட கொஞ்சம் ஈஸி, நல்லதை தூர போடுறது தான் கஷ்டம். கெட்டவன்லேருந்து நல்லவராகிறது வந்து ஈஸி, ஆனால் நல்லவன்லேருந்து ஒன்றுமே இல்லாதவனா அதாவது அந்த பரமாத்மாவை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியா, நல்லது கெட்டது ரெண்டையும் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து விட்டு ஒழிச்சு அதாவது சூன்யத்தை தேடுறான் இல்லையோ பூரணத்தை தேடுறான் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பித்தான், கடவுளை தேட ஆரம்பித்தான் அப்படின்னா தான் அவன் வந்து ஆன்மாவை அறிவான், கடவுளை அறிவான். அந்த கடவுள் வந்து நல்லதை பற்றியும் இருக்காது கெட்டதை பற்றியும் இருக்காது. ஏற்கனவே சொல்லிட்டார், நல்லது கெட்டது எல்லாமே முக்குணங்கள்லேருந்து வருது, ஆன்மா வந்து முக்குணங்களை கடந்தது, அது வந்து தீயால் எரிக்கப்படாது, காற்று அதை வந்து காய வைக்காது, அதே மாதிரி கத்தியால் வாழால் வெட்ட முடியாது, தண்ணி அதை நினைக்காது. இந்த மாதிரி வந்து சொல்கிறார், இது வந்து பகவத்கீதையிலே வந்து வரும் ஒரு இடத்துல, நேனம் சிந்தந்தி சத்ரியாணி நேனம் தகதி பாவக நச்சேனம் கிளேதயந்தியாவோ நசோஷியத்தையே மாறுத. இது வந்து அதுதான், முதல்ல ஆயுதத்தால் வெட்ட முடியாது, அதுக்கப்புறம் காற்று காய வைக்காது, தண்ணி உலர வைக்காது அப்படிங்கிறத வந்து வரிசைக்காக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படியா அவர் இந்த ஆன்மாவை அறிஞ்சுக்கிறவன் தான் மோட்சம் அடைவான், அதுக்கு ஒரு வழி தான் அந்த தியான மார்க்கம், இன்னொரு வழி பக்தி மார்க்கம், இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் வந்து விளக்கிட்டு இருக்கிறார். எப்படி நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஞானியோட வழிகாட்டுதல் வந்து தேவை, ஞானியோட வழிகாட்டுதலோட தான் வந்து அதை செய்ய முடியும். ஞானிகள் வந்து வழிகாட்டுதல் தான் கொடுப்பாங்க, மொத்தமாக வந்து இதை இப்படி தான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டான ப்ரொசீஜரை யாருமே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அடைதல் ஒவ்வொருத்தருடைய பாதையும் வந்து வேறு வேறு மாதிரியானதாக இருக்கும். முழுமையான விஷயத்தை வந்து உனக்கு அவரால் போதிக்கவே முடியாது, நீ தான் உன்னுடைய பாதையை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பீஷ்மர் வந்து விளக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.